எல்லாருக்கும் வணக்கம். எங்கே யார் விதிகளை மீறினாலும் அதை எதிர்த்து போராடுற, தட்டி கேட்குற திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர். அவர் பத்திர செய்திகளை வந்து பேப்பரில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஒரு ஹீரோயிசம் தெரியும், மனசுக்குள்ளே கிளாப்ஸ்லாம் தட்டியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு இன்ஸ்பைரிங்கான கேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கத்தி எடுக்காத ஒரு இந்தியன். அதே மாதிரி வயசான ஒரு அன்னியனில் வர அம்பி. இப்படி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது ஒரு படம் பண்ணணுன்ட்டு. ஒரு தடவை நான் இதை ரஜினி சாரை வச்சு எடுக்கணும்னு கூட யோசிச்சிருந்தேன். ஏன்னா வயசுக்கேற்ற கேரக்டர் பண்ணணும் அவரை அப்படின்னும் போது அந்த தாட்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்படியெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தான் அவர் குடியிருந்தார். சரி, இந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே அவரை போய் மீட் பண்ணி ஒரு வாரம் டிஸ்கஸ் பண்ணி அது ஸ்கிரிப்டாக ஷேப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு டிராஃபிக் ராமசாமி அறிவிப்பு வந்தோடனே, ஆஹா வடை போச்சே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் அது எஸ்எஸ்சி சார் பண்ணுறாருன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு பொருத்தமான ஆக்டர் அவர் தான். ஏன்னா அவருடைய கோபங்களை பற்றி, அதாவது சமுதாயத்து மேலே உள்ள கோபங்களை பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும். அந்த கோபம் எனக்கும் கொஞ்சம் தொத்திக்கிச்சு அவர்கிட்டேருந்து நினைக்கிறேன். ஸோ அவர் பண்ணுறாருன்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை நான் வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு பார்க்குறதுக்காக. திரு எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கும், இந்த இயக்குனர் விக்கி அவர்களுக்கும், பாடல்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் பாலமுரளி அவர்களுக்கும், படத்திற்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ட்டு மனப்பூர்வமாக வாழ்த்தேன். நன்றி, வணக்கம்.